ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் மசாலா ஃப்ரைங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இப்போ பெரிய வெங்காயத்தை வச்சுருக்கேன். ஆனியன் ஒரு நிமிஷம் லேசாக வதங்கிருச்சுங்க. இப்போ மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பேச்சுங்க. இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொருட்களை எண்ணெயிலே வதக்கி வச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி லேசாக வதங்கிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் இருக்கட்டுங்க. இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிட்டுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ முட்டையை உடச்சு வச்சுக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சுங்க. இது ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உடனே கிளறி விட வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ லேசாக கலந்து விட்டுக்கலாம். பெரிய பெரிய பீஸாக தாங்க இருக்கணும். அதனால் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் அப்படி மிதமான தீயில் விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான எக் மசாலா ஃப்ரை ரெடி.